வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தலைமுடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கூடவே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரவோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய செம்பருத்தி செடியோட இலைகள், இந்த இலைகளை வைத்து எப்படி ஹேர் பேக் தயார் பண்ணலான்றதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூக்களை வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பிற்காலத்தில் மாரடைப்பு, புற்றுநோய் இது ரெண்டுமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களோட தேநீர். அதே மாதிரி உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கணும்னு டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, 90 நாட்கள் தொடர்ந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இந்த செம்பருத்தி பூ தேநீர் குடிச்சிக்கிட்டு கூடவே மற்ற டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு தேநீர். இந்த செம்பருத்தி பூக்கள் தேநீர் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள். இன்றைக்கு நிகழ்ச்சியில் இந்த இலைகளில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இலையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. பொதுவாக வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். கொலாஜன் உற்பத்தி சீராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது கொலாஜன் உற்பத்தி சீராக இருக்கும்போது கட்டாயம் நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யங்காக இளமை தோற்றமாக எப்போவுமே தென்படும். அதே மாதிரி சரும சுருக்கங்கள்லாம் வர்றதை தாமதப்படுத்த முடியும். ஆனால் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு எப்படி பெனிஃபிட் தருதோ ஹேர்ஃபாலையும் சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியில் சீராக இருக்கும்போது பார்த்தா நமக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். எப்படின்னா கொலாஜனில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் நம்ம தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முடியோட வேர் அந்த ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் வலுவடைய செய்யும். அதே மாதிரி கொலாஜன் உற்பத்தி சீராக இருக்கும்போது தலைமுடியோட அடிபாகம், இந்த தலையோட அடிபாகம் உள்ள ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ப் ரீஜனில் எந்த வகையான இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் தடுக்கும். இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பொடுகு டேண்ட்ரஃபாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸ்னு சொல்லுவோம், அது ஒரு வகையான நோய். இந்த தலையோட அடிபாகத்துலேருந்து டேண்ட்ரஃப் மாதிரியே வெள்ளை துகள்கள் கொட்டிகிட்டே இருக்கும். அது பார்க்க டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி எந்த வகையான இன்ஃபெக்ஷன் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல, இதில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். கூடவே இந்த இலைகளில் பீட்டா கரோட்டின் குணங்களும் அதிகமாக இருக்கிறதால நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரோம், பொல்யூஷன் இல்லைனா தூசிப்படுதலையா டஸ்ட் இதனால் நம்ம தலைமுடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த இலைகளை வைத்து எப்படி நீங்கள் வீட்டில் சுலபமாக ஹேர் பேக் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை மட்டுமே நல்லா கிள்ளி இப்படி ஒரு 2 கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு இந்த இலைகள் எடுக்கிறீங்கன்னா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலையை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து, அதாவது 2:1 ratio, இது 2 மடங்குனா கருவேப்பிலை இலை 1 மடங்கு. இப்போ தலைமுடி நல்லா நீளமாக அடர்த்தியாக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்றவங்க பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இதுவே 4 கைப்பிடி அளவு தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ கருவேப்பிலை இலைகள் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து உங்கள் வீட்டில் உரல் இருந்தால் உரல் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியிலே போட்டு நல்லா அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி அரைத்து எடுத்துக்கோங்க. இதை என்ன செய்யணும், நல்லா அரைத்து எடுத்ததுக்கப்புறம் தலைமுடியோட அடிபாகம் ஸ்கேல்பில் தலைமுடியோட நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, வெந்நீரால் தலைக்கு குளிக்கணும். தலைக்கு சீயக்காய் மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த ஹேர் பேக் போட்டுட்டு தலை குளிக்கும் போது கெமிக்கல் அதிகமாக சேர்க்கப்பட்ட ஷாம்பு பயன்படுத்துறது நம்ம தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 தடவை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரும்போது தலைமுடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கும். கூடவே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்பிளிட் எண்ட் ஏற்படாமல் தடுக்கும் ரொம்ப குறிப்பாக. அதே மாதிரி இளநரை ஏற்படாமல் தடுக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையான மன அழுத்தம் காரணத்தினால கூட சீக்கிரமே இளநரை ஏற்படுது இல்லையா சின்ன வயசுலேயே, இந்த இளநரை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் வாரத்துக்கு 1 தடவை நீங்கள் பார்லர்லாம் போயிட்டு தேவையில்லாத கெமிக்கல் சேர்க்கப்பட்ட ஹேர் பேக்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இயற்கையான வகையில் இந்த செம்பருத்தி இலைகளை வைத்து ஹேர் பேக் உங்கள் வீட்டில் சொந்தமாக நீங்களே தயார் பண்ணி பயன்படுத்துறது ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். ஏன்னா இந்த செடி அப்படின்றது ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான், நிறைய பேர் வீட்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த செம்பருத்தி இலைகளை வைத்து ஹேர் பேக் பயன்படுத்துறதெல்லாம் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ.